Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Octal நம்பரிங் சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நமக்கு வந்து Octal நம்பர்னா என்னன்னா அதுல வந்து நம்ம வந்து 8 digits கொண்டு உருவாக்கப்படுற ஒரு நம்பர் தான் Octal நம்பர். இப்போ Octal நம்பர் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா 725 னு கொடுத்துட்டு கீழ 10 கொடுத்திருப்பாங்க. அத டெசிமல் டு உங்களுக்கு Octal நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண கொடு சொல்லுவாங்க. டெசிமல் டு ஆக்டல் நம்பர் கன்வெர்ட் பண்ண கொடுப்பாங்க. ரைட், இந்த மாதிரி டிஜிட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. கீழே அப்படி 10 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இதை கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆக்டல் நம்பர்னு வந்து ஆக்டல் நம்பர்னு ஒரு தலைப்பு வந்துச்சுன்னா அது வந்து 8 டிஜிட்ஸை கொண்டு தான் உங்களுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் இங்கே கொடுக்குறாங்களா, டெசிமல் நம்பர் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் பிரிக்கணும் எதால், 8. ஓகே, நீங்கள் பைனரி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிரிக்கிற மாதிரி இதை வந்து எதில் பிடிக்கணும், 8 பிரிக்கணும். ஆக்டல் நம்பர்னு கொடுத்துருந்தா அதை நீங்கள் வந்து 8 பிரிக்கணும். ஓகே, இப்போ 725, இப்போ நான் வந்து 725 8 எத்தனை முறை உள்ளடங்குன்றது இல்லை பார்த்தீங்கன்னா 90. இங்கே வந்து 5 மிச்சம், அதான் 5 இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே 5 வந்திருக்கு, இங்கே 720 வந்திருக்கு, நான் 5 மிச்சம். அடுத்தது 90 8 எத்தனை முறை உள்ளடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து மிச்சம் வந்து எத்தனை, 11 வந்துருக்கு. இப்போ இங்கே வந்து 11, ஆனால் 2 மிச்சம் வந்திருக்கு. ரைட், 11 முறை வருது. ஓகே ஓகே, இங்கே வந்து 2 வந்து மிச்சம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 1, இங்கே வந்து 3 மிச்சம் வருது. இப்போ 8 11 எத்தனை முறை உள்ளடங்குது, 1 முறை, மீதி வந்து 3. அப்போ உங்களுக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து வகுப்பட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். வர்ற நேரம் இந்த மாதிரி ஒன்று வர நேரம் இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி இதே இதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆக்டல் நம்பர் ரெஜென்ரேட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறது. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம 8 மடங்குகளாக நம்ம வந்து பிரித்து பெருக்குவதன் மூலம் நம்ம இந்த தொகையை வந்து சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கலாம். எப்படி 18 மடங்குகள்னால் 18 0, 18 1, 18 2, 18 3. ஓகே, அதே மாதிரி இந்த தானங்களை இந்த மாதிரி கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து 1, இப்போ வந்து 18 0 0, இங்கே வந்து 1 1 1, இங்கே வந்து 5 பேருக்குனா 5. ஓகே, அடுத்தது வந்து 18 1, இப்போ 18 1 8, ஆனால் இது எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 பேருக்குனிங்கன்னா 16. அடுத்தது என்ன கொடுத்துருவாங்க, 18 2 64 64 தர மேலே என்ன கொடுத்துருக்காங்க, 3. அப்போ 3 பேருக்குனிங்கன்னா 192 வருது. அடுத்தது 18 3 512 மேலே 1 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எத்தனை உங்களுக்கு 512 வருது. இங்கே வந்து இது 3 கூட்டி இங்கே வந்து 725 வருது, 725 வருது. இங்கே கீழே வந்து 8 கொடுங்க, ஏன்னா இது வந்து நீங்கள் இதுகளாக என்னது ஆக்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், இப்படி தான் கொடுக்கணும். இப்போ வந்து நீ சில நிறையா பேர்த்துகளுக்கு வந்து இந்த 18 மடங்குகள் வந்து பெருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இப்போ 18 1 வந்து 8, 18 2 பெருக்கிறனே 8 தர 8, எத்தனை, 64. ஓகே ரைட், இப்படி தான் பெருக்கிறது. ரைட், இப்போ அடுத்த 8 64 தர 8, எத்தனை, 512. ஓகே, இப்படி தான் 18 3 ரைட், அதாவது 18 3 எப்படி பெருக்கிறது. ஓகே, 8 இல்லை வந்து எத்தனை, 18 2 எத்தனை, 64. அதாவது 18 2 8 தர 8, 64. இப்போ 8 தர 3 பெருக்குன்னா 8 தர 8, 512. அப்போ எத்தனை, 18 3 இப்படி நீங்கள் பெருத்தி பார்த்துக்கலாம். இப்போ 18 4 பார்க்குறேன்னா 8 தர 8 தர 8 தர 8, இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நாம நம்மளோட டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.